இலங்கையில் வாகன பாவனையாளர்களுக்கு ஏற்படவுள்ள கடும் நெருக்கடி. இலங்கையில் டெங்கு வைரஸில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு மீண்டும் பேரடியாக மாறியுள்ள விடயம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு நாடு முழுவதிலும் இழுத்து மூடப்படும் அபாயத்தில் வேக்கரைகள். நாட்டின் பல பாகங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம். முதன்முறையாக தனிமைப்படுத்தலில் தளர்வை அறிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பு. ஒமிக்ரோனின் புதிய துணை பிரிவு ஆபத்தானது ஆய்வில் வெளியான தகவல். இலங்கையில் வாகன பாவனையாளர்களுக்கு ஏற்படவுள்ள கடுமையான நெருக்கடி குறித்து இலங்கை மோட்டார் வர்த்தகர்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. உதிரை பாகங்களை முன்பதிவு செய்வது தொடர்பான கடன் பத்திர வசதிகளை நிறுவுவதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அந்த அரசாங்கம், வங்கிகளின் இந்த உத்தியோகபூர்வமற்ற கட்டுப்பாடுகள் வாகன பராமரிப்பை முடக்க தொடங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் பொருட்கள் மக்கள் போக்குவரத்து மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலும் நேரடி தாக்குதல் ஏற்படுத்தும். போக்குவரத்து துறை நிறுத்தப்பட்டால் அது நாட்டின் முக்கிய வருவாய் மூலங்களான ஏற்றுமதி மற்றும் சுற்றுலாத்துறை போன்றவற்றில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அந்த சங்கம் எச்சரித்தது. பல வாகன உரிமையாளர்கள் ஆபத்தான போலி உதிரி பாகங்களை பயன்படுத்துதல் மற்றும் வெளிநாட்டு குப்பை கிடங்குகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உதிரி பாகங்களை பயன்படுத்துகின்றனர். இது வாகன பாவனையாளர்களுக்கும் பொது மக்களுக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என இலங்கை மோட்டார் வர்த்தகர்கள் சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் மற்றும் கடன் பத்திர தாமதங்கள் வாகன சந்தை முழுவதும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் ஆபத்தை ஏற்படுத்துவதுடன் உதிரி பாகங்களின் விநியோகம் அல்லது விலையை கணிக்க இயலாமைக்கு வழிவகுத்துள்ளது. இந்நிலையில் வாகன தொழில்துறையின் அவல நிலை குறித்து கவனம் செலுத்துமாறு இலங்கை மோட்டார் வர்த்தகர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் வாகன உதிரி பாகங்களை அத்தியாவசிய பொருட்களின் வகையாக அடையாளப்படுத்துமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் டெங்கு வைரஸாலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்பட்டுள்ள மாற்றங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ள நிலையில் இவருடம் இதுவரையில் 9,609 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு ஒழிப்பு வேலி திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் அனுஷா வீரசிங்க தெரிவித்துள்ளார். இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களில் 50% மேல் மாகாணத்திலும் 40% கொழும்பு மாவட்டத்திலும் இனம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டெங்கு வைரஸின் மாற்றத்தால் அறிகுறிகள் காட்டும் நேரம் குறைவடைந்துள்ளது. இதனால் காய்ச்சல் ஏற்பட்டு 24 மணி நேரத்திற்குள் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு பொதுமக்களுக்கு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். எனினும் காய்ச்சலுக்கு மருத்துவரின் ஆலோசனையின்றி பாரசிடமோல் மாத்திரையை தவிர வேறு எந்த மாத்திரையும் உட்கொள்ளக்கூடாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சந்தையில் பால்மாவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு சில இடங்களில் அதிக விலைக்கு பால்மா விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. டொலர் தட்டுப்பாடு காரணமாக சந்தையில் பால்மாவுக்கான தட்டுப்பாடு தொடர்ச்சியாக நிலவி வருகின்றது. இதன் காரணமாக நுகைகொடு மிரிகானாவில் உள்ள உள்ளூர் பால்மா விற்பனை நிலையத்துக்கு எதிரே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று பால்மா கொள்வனவு செய்துள்ளதாகவும் சிலர் கிடைக்க பெறாமையினால் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கடந்த நாட்களில் பால்மா வழங்குவதற்கான நடைமுறை பின்பற்றப்பட்ட போதிலும் விற்பனை நிலையத்தில் பால்மா கொள்வனவு செய்வதற்கு டோக்கன் வழங்கப்படவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உள்ளூர் பால்மா கடைகளில் நீண்ட வரிசையில் மக்கள் நிற்பதை தவிர்க்கும் வகையில் காவல்துறையினரால் டோக்கன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கோதுமைமா தட்டுப்பாடு காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள பேக்கரிகள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் இரத்திரபுரி, ககவத்த, கொடகவெல, பல்லைபெத்த மற்றும் இறக்குவான போன்ற பகுதிகளில் மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக பேக்கரி செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கோதுமைமா போன்ற பண்டங்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த பண்டங்களின் தரம் குறைந்துள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் நாட்டில் நடமாடும் பேக்கரி தயாரிப்பு விற்பனையாளர்களும் வேலையின்மை அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நாட்டில் கோதுமை மாவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் நாட்டில் உள்ள பேக்கரிகளுக்கு தேவையான மாவில் 75% மாத்திரமே பெறப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில்
பானின் விலையானது 400 ரூபாவாக கூட அதிகரிக்கலாம் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என்கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக கோதுமை மாவுக்கான கட்டுப்பாட்டு விலையை விரைவில் அமல்படுத்தி மாவின் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் தலையிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பாகங்களிலும் இன்று மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்திணைக்களம் வெளியிட்ட இன்றைய வானிலை அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யலாம். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலி வெளியில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். கோவிட் தொற்றுடன் போராடும் நாடுகள் சில சூழ்நிலைகளில் தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களை குறைக்கலாம் என்று உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைத்துள்ளது. கொரோனா தனிமைப்படுத்தல் காலம் தற்பொழுது 14 நாட்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. எனினும் அத்தியாவசிய சேவைகளின் அழுத்தத்தில் உள்ள இடங்களுக்கு இந்த புதிய வழிகாட்டல்கள் உதவியாக இருக்கும் என்று சுகாதார அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி சோதனையை மேற்கொள்ளாத ஒருவர் 14 நாட்களாக இருக்கும் தனிமைப்படுத்தல் காலத்தை 10 நாட்களாக குறைக்கலாம். அறிகுறியில்லாத ஒருவர் தமது தனிமைப்படுத்தல் காலத்தை 10 நாட்களாக குறைக்கலாம் என்று சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. உலகளவில் ஒமிக்ரான் தொற்று வேகமாக பரவி வருவதால் பல நாடுகளின் தொடர்பு தடமறையும் திறன் வேகமாக விரிவடைந்து வருவதை அடுத்தே இந்த பரிந்துரையை உலக சுகாதார நிறுவனம் செய்துள்ளது. இதேபோன்று சூழ்நிலைகளில் தங்கள் தொடர்பு தடமறைத்தல் நடவடிக்கைகளை தளர்வது குறித்தும் நாடுகள் பரிசீலிக்கலாம் என்று அந்த நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. இதேவேளை டென்மார்க் மற்றும் நார்வே உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே தங்கள் கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளை விலக்கிக் கொண்டுள்ளன. நெதர்லாந்தில் இம்மாதத்தின் பிற்பகுதியில் பெரும்பாலான இடங்களில் முகக்கவசங்கள், சமூக விலகல் மற்றும் சுகாதார அனுமதிகள் இனி தேவைப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி பெரும்பாலான கொரோனா தடைகளை நீக்குவதற்கான திட்டங்கள் அறிவித்துள்ளன. இதற்கிடையில் இங்கிலாந்தின் பிரதம மந்திரி போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்தில் உள்ள அனைத்து கொரோனா விதிகளும் மாத இறுதிக்குள் நீக்கப்படும் என்று கூறியுள்ளார். ஒமிக்ரானின் புதிய துணை தீர்வு ஆபத்தானது என்று ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. COVID-19 வைரஸ் தொற்றின் ஓர் தெரிவான ஒமிக்ரான் தெரிவின் துணை தெரிவாக PA2 என்னும் தெரிவு அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த தெரிவானது ஒப்பீட்டளவில் வேகமாக பரவக்கூடியதல்ல என்றாலும் இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அதிகமானது என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஜப்பானிய ஆய்வாளர்களினால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளின் மூலம் PA2 தெரிவானது டெல்டா தெரிவினை போன்று ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடியது என தெரிய வந்துள்ளது. கோவிட் தடுப்பூசிகளின் மூலம் கிடைக்கப்பெறும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஊடறுத்து தாக்கக்கூடிய இயலுமை ஒமிக்ரான் தெரிவிற்கு காணப்படுகின்றது. ஒமிக்ரான் தெரிவிற்கு எதிராக பயன்படுத்தப்படும் மருந்துகளையும் ஊடறுத்தும் தாக்கும் திறன் இந்த புதிய தெரிவிடம் காணப்படுகின்றது என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒமிக்ரானின் BA1 உபதிரிவினை விடவும் BA2 தெரிவு ஆபத்தானது என ஆய்வுகள் மூலம் தெளிவாக கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் வாகன பாவனையாளர்களுக்கு ஏற்படவுள்ள கடும் நெருக்கடி. இலங்கையில் டெங்கு வைரஸில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாட்டு மக்களுக்கு மீண்டும் பேரடியாக மாறியுள்ள விடயம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு நாடு முழுவதிலும் இழுத்து மூடப்படும் அபாயத்தில் வேக்கரைகள். நாட்டின் பல பாகங்களிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம். முதன்முறையாக தனிமைப்படுத்தலில் தளர்வை அறிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பு. ஒமிக்ரானின் புதிய துணை திரிவு ஆபத்தானது ஆய்வில் வெளியான தகவல்.